தஞ்சாவூர் மாநகராட்சியின் மாதாந்திர கூட்டம் வந்து மேயர் தன் ராமநாதன் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக மன்ற உறுப்பினர் மணிகண்டன் என்பவர் பேசுகையில் பார்த்தீங்கன்னா, அண்மையில் ஒரு புதிதாக கட்டப்பட்ட பாலத்தில் லாரி விபத்து ஏற்பட்டது, இடிந்து விழுந்து. அந்த விபத்து குறித்து மாமன்ற கூட்டத்தில் விவாதிக்கும் பொழுது மைக்கை ஆஃப் செய்து விட்டனர். அதை குறித்து மாமன்ற உறுப்பினர் மணிகண்டன் மைக்கை ஆஃப் கேள்வி எழுப்பும் பொழுது திமுக உறுப்பினர்களுக்கும் அதிமுக உறுப்பினர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனை அடுத்து திமுக உறுப்பினர்கள் வந்து மேயரை நோக்கி சென்று விவாதம் செய்தனர். அப்பொழுது திமுக ஒரு அதிமுகவை சேர்ந்த 30வது மாமன்ற உறுப்பினர் கேசவன் கோஷம் போட்ட போது திமுக உறுப்பினர் 16வது உறுப்பினரான பாலசுப்ரமணியம் வெளியே போயா என்று நெஞ்சில் கையை வைத்து தள்ளியதாக தள்ளிய போது கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. இதனை கண்டித்து அதிமுக அமமுக பாஜக உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து மாநகராட்சி ஆணையர் சரவணகுமார் இவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். ஈடுபட்ட பிறகு பின்னர் அவர்கள் மாநகராட்சி அலுவலகத்தை விட்டு வெளியே வந்து வெளியில் வந்து தர்ணா போராட்டத்தில் மீண்டும் ஈடுபட்டனர்.